ஒவ்வொரு நாட்டிற்கும் தேசிய கொடி மிகப்பெரிய பெருமை. இந்திய மூவர்ண கொடி தேசத்தின் பெருமை என்பதை தவிர மக்களின் ஆசைகளையும் விருப்பங்களையும் கனவுகளையும் குறிக்கிறது. ஆகஸ்ட் 15, 1947 அன்று மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட போது இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது என்றால் மிகையல்ல. உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா சுதந்திரம் பெற்று புதிய வாழ்வின் கண்களை திறந்தது. இந்திய சுதந்திரத்தைப் போலவே தேசிய கொடிக்கும் வளமான வரலாறு ஒன்று. 1904 சகோதரி நிவேதிதா வடிவமைத்த கொடி முதன்முறையாக தேசிய கொடியாக பயன்படுத்தப்பட்டது. பின்பு 1906 சுதேசி இயக்கத்தின் எழுச்சியின் போது கொல்கத்தாவில் உள்ள பார்சி பாகன் சதுக்கத்தில் இந்திய கொடி ஏற்றப்பட்டது. இந்த கொடியின் நடுவில் மஞ்சள் நிறத்தில் வந்தே மாதரம் என்று எழுதப்பட்டிருந்தது. கொடியின் மேல் பச்சை நிறத்தில் பாதி திறந்த 8 தாமரை மலர்களும், இடதுபுறத்தில் பிறை சந்திரனும், கீழே வலதுபுறத்தில் சூரியன் சிவப்பு நிறத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. 1907 மேடம் பிகாஜி காமா தனது புரட்சிகர தோழர்களுடன் சிறிய மாற்றங்களுடன் பாரிஸில் இதே போன்ற கொடியை ஏற்றினார். இந்த கொடியில் உள்ள 7 வெள்ளை நட்சத்திரங்கள் சப்தரிஷி விண்மீன்களை குறிக்கின்றன. பின்னர் 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் பாலகங்காதர திலகர் ஹோம் ரூல் இயக்கத்தின் ஒரு பகுதியாக மற்றொரு கொடியை ஏற்றினர். 1921 பிங்காலி வெங்கையாவால் நவீன இந்திய கொடியை ஒத்த கொடியை வடிவமைக்கப்பட்டது. அந்த கொடியை மகாத்மா காந்திக்கு அவர் வழங்கினார். வெள்ளை பச்சை சிவப்பு நிறங்கள் கொண்ட கொடியின் மையத்தில் நூற்பு சக்கரம் இடம்பெற்றது. 10 பின்பு 1931 பிங்காலி வெங்கையா வடிவமைத்த கொடி சிறிய மாற்றங்களுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொடியின் சிவப்பு நிறம் குங்குமப்பூ நிறமாக மாற்றப்பட்டது. இந்தியாவின் சொந்த தேசிய கொடி ஜூலை 22 1947 அரசியலமைப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 1947 இந்த கொடி சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியாக ஏற்றப்பட்டது. தேசிய கொடியில் உள்ள குங்குமப்பூ நிறம் வலிமையையும், வெள்ளை அமைதியையும், பச்சை செழிப்பையும் குறிக்கிறது. இன்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் ஒவ்வொரு இந்தியரும் பெருமையுடன் தங்கள் வீடுகளில் மூவர்ண கொடிகளை ஏற்றுகிறார்கள். சுதந்திரத்தின் இந்த காலத்தில் தேசத்தின் மீதான அன்பு ஓங்கட்டும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மூவர்ண கொடி நிரம்பட்டும். ஜெய்ஹிந்த். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.